உரிய ஆவணங்கள் இல்லாமல் நெல் மூட்டைகளை வாகனங்களில் ஏற்றி சென்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். வெளி மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகளுடைய நெல்லை தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளின் பேரில் நெல் கொள்முதல் நிலையத்தை சட்டவிரோதமாக விற்பனை செய்வதை தடுக்கும் வகையில் உரிய ஆவணங்கள் வழங்கப்படுகிறது. இந்த ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்படும் நெல் மூட்டைகளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையில் குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்ட எல்லைகளான புதுக்குடி, அற்புதபுரம் மற்றும் நகர எல்லையான மேலவஸ்தா சாவடி ஆகிய இடங்களில் குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். திருப்பத்தூரை அடுத்த தாமலேரி முத்தூர் மேம்பாலம் முதல் நாற்றம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வரை சுமார் 12 கிலோமீட்டர் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஓட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஓட்டம் இறுதியாக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே முடித்துக் கொண்டனர். காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மினி மாரத்தானில் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சாந்தலிங்கம் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆண் பெண் காவலர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே துறையூரில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நிவாரண உதவித்தொகை வழங்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து உயிரிழந்த 4 தொழிலாளர் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயை அரசு சார்பில் மாநில அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார். அப்பொழுது தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் நாளை நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாமில் சுமார் 60 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் வெளியிட்ட வீடியோ பதிவில் மாநிலத்தில் கடந்த 1995 முதல் 27 ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருவதாகவும் கடந்த 17 ஆண்டுகளாக போலியோ பாதிப்பு இல்லை என்றாலும் முன்னெச்சரிக்கையாக இந்த சொட்டு மருந்து முகாம் நடத்தப்படுவதாக கூறினார். 5 வயதிற்குட்பட்ட சுமார் 60 லட்சம் குழந்தைகளுக்கு 43,000 முகாம்கள் மூலம் நாளை சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஏற்காட்டில் கோடை விழா நடத்துவதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. சுமார் 40க்கும் மேற்பட்ட மலர் ரகங்களில் 3 லட்சம் விதைகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் ஆண்டுதோறும் மே மாத இறுதியில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படவில்லை. தற்பொழுது தமிழகத்தில் கொரோனா பரவல் குறைந்து வருவதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இதனால் இந்த ஆண்டு ஏற்காட்டில் மலர் கண்காட்சி நடத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு சுற்றுலா பயணிகள் மத்தியில் எழுந்துள்ளது.